நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ளே போகிறது மிகப்பெரிய ட்ரீமாக இருந்துச்சு அப்படின்னா, உங்களோட ட்ரீமை நினைவாக்கவே ராஜலட்சுமி எடுவர்ஸ்லேருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துகிறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படித்து செமையான ஜாபில் இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ரீஜினல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கூட வந்து பார்த்திங்கன்னா சொல்லித்தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்குது, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் ஹேண்ட்லிங்காக இது எல்லாத்தையுமே சொல்லித்தராங்க. ரெசியூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறதிலிருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி இன்டர்வியூ process வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள் பிரைஸ்ல வித் ஜீரோ காஸ்ட் இஎம்ஐ ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு, பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டை அப் இருக்கு. ஸோ உங்களோட கெரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணுங்க அண்ட் கெரியரை லிஃப்ட் பண்ணுங்க. பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ் ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக போட்டு ரோஹித் சர்மாவை கேப்டன்சிலேருந்து தூக்குனதுலேருந்து பல விஷயங்கள் சோசியல் மீடியாவில் பயங்கரமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. குறிப்பாக இன்ஸ்டாகிராம்லையும் ட்விட்டர்லையும் மும்பை இந்தியன்ஸோட ஃபாலோவர்ஸ் பயங்கரமாக கம்மியாகிட்டு இருக்காங்க. அண்ட் இதை பற்றி கூட இன்னொரு ஒரு அப்டேட் வந்துச்சு. என்ன அப்படின்னா, வேர்ல்டு கப் டைம்லேயே ரோஹித் சர்மாட்ட இது மும்பை இந்தியன்ஸ் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது ஒன்றும் டக்குன்னா ஷேக் பண்ண ஒரு முடிவு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் நீங்கள் என்ன சொன்னாலும் ஃபேன்ஸ்னால வந்து பாத்தீங்கன்னா அதை ஏத்துக்கவே முடியல. இது ஒரு சைடு போயிட்டு இருக்கிறப்போ இப்போ இன்சைட் ஸ்போர்ட்ஸ்ல ஸ்போர்ட்ஸ் டுடேல ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, டெல்லி கேபிட்டல்ஸ் மும்பை இந்தியன்ஸ் கிட்ட ரோஹித் சர்மாவை ட்ரேடுக்கு அப்ரோச் பண்ணிருக்காங்க. கான்ட்ராக்ட் பேஸ்டுல, அதாவது நீங்க இப்ப அவரை கேப்டன் இல்லைன்னு அறிவிச்சிட்டீங்க, சரி ஓகே நாங்க ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்டுல ஒரு டீல் சொல்றோம், எங்களுக்கு ரோஹித் சர்மாவை கொடுங்க, எங்களுக்கு கேப்டன் வேணும் அப்படிங்கிற மாதிரி அப்ரோச் பண்ணிருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ். பட் மும்பை இந்தியன்ஸ் அந்த அப்ரோச்சை டினே பண்ணிட்டு இல்ல நீங்க என்ன கொடுத்தாலும் சரி நாங்க வந்து தர மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா வந்து ஒத்துக்கிட்டு தான் இந்த கேப்டன்சிலேருந்து வெளியில் போயிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹர்திக் பாண்டியா உள்ள வர்றப்பயே எனக்கு கேப்டன்சி கொடுத்தா தான் நான் உள்ள வருவேன் கேட்டுட்டு தான் வந்திருக்காரு. ஸோ அதனால வந்து இந்த முடிவு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் எடுக்கப்பட்டிருக்கு. பட் தெரியல என்ன நடக்குது அப்படின்ட்டு. பட் ஆனால் இது ஒரு சமையான விஷயம். ஏன்னா நீங்கள் ஒரு ரோஹித் சர்மா மாதிரி பிளேயரை ட்ரேடில் போய் அப்ரோச் பண்ணுற அளவுக்கு அவங்க ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம். அடுத்த வருஷம் மெகா ஆக்ஷன் என்ன வேணாலும் நடக்கலாம். டக்குனு ரோஹித் சர்மாவை கலட்டி விடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. எஸ், 1000 தான் இருந்தாலும் 5 கப் வாங்கி கொடுத்த கேப்டன், கொஞ்சம் மரியாதையாக நடத்தலாம்னு நினைக்கிறேன். சரி, உங்களோட கருத்து இதை பற்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கின்றேன். அண்டில் தென், பை ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.